ஏகே அவர்களோட ரசிகர்கள் துணி மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கை போஸ்ட் அடிச்சு எடுத்து சபரிமலைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு வேணுதெல்லாம் போட்டுகிட்டு வந்திருக்காங்க பொதுவாகவே ரசிகர்கள்லாம் அவங்களோட ஃபேவரட் ஹீரோஸோட மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா காவடி எடுக்கிறது பால்குடம் எடுக்கிறது அழகு குத்துறது இப்படி பல வேணுதர்களை பண்ணுவாங்க பட் இப்போ ஃபியூ இயர்ஸ் பேக்கில் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்கள வருத்திக்கிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு டாப் ஆக்டர்ஸ்லாம் கேட்டுக்கிட்டதுனால ரசிகர்கள் அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க எங்களை வருத்திக்கிட்டு தானே எதுவும் பண்ணக்கூடாது இப்பொழுது பாருங்கள் எங்கள் ராஜதந்திரத்தை அப்படிங்கிற மாதிரி சபரிமலைக்கே போய் நாங்கள் அப்ளிகேஷன் போடுவோம்ல அப்படின்னு கிளம்பிட்டாங்க போஸ்டர் அடிச்சு எடுத்துட்டு சபரிமலை ஐயப்பன்ட்ட துணிவு மூவி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு வந்திருக்காங்க ஏ ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படிலாம் யோசிக்கிறாங்க ஐயா ரைட்டு துணிவு மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரோமோ கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இதையாச்சும் ஒன்று சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஏகேவோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுற ரசிகர்கள் கூடதில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கமலில் சொல்லிட்டு போங்க ரிலீஸ் ஆக போகிற இந்த ரெண்டு உச்ச நட்சத்திரங்களுடைய திரைப்படத்துக்கு மக்களுடைய ஆராவாரமும் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுதில்ல சார் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது நீங்கள் தமிழ் சினிமாவில் இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்களை ஆராதிக்கிறதுங்கிறது வந்து நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து நம்ம தொடர்ந்து குழ வழக்கம் மாதிரி இதனால் ஆகிடுச்சு நம்ம ஹீரோ ஒரு வந்து நமக்கு இருக்குது அதனால் வந்து பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது அந்த எதிர்பார்ப்புகள் வர்றதும் பெரிய படங்கள் வரும்போது எதிர்பார்ப்பு வர்றதும் வந்து வழக்கமான தான் ஆனால் இப்போ தான் வந்து நம்ம நீங்கள் இந்த ரெண்டு படம் வர்றதை பற்றி ஒரு டாப்பிக்லாம் பேசுகிறீங்க ஆக்சுவலாக வழக்கமாக பொங்கலுக்கு பத்து படம் பன்னெண்டு படம் வரும் அத்தனை ஹீரோ படம் வரும் ரஜினி சார் படம் கமல் சார் படம் விஜயகாந்த் படம் படம் சத்யராஜ் படம் அப்படி அன்னைக்குள்ளே எல்லா மோகன் படம் எல்லா டாபிக் ஹீரோஸ் படமும் வரும் அதுதான் ஒரு காலகட்டம் அன்னைக்கு இதை விட கம்மியான தியேட்டர்ஸ் இருக்கும்போதே அவ்வளோ படங்கள் வந்தது அந்த சினிமாவே நம்ம பார்த்துருக்கோம் அதனால ரெண்டு படம் வரதுன்றது ஒரு 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 சாதாரணமான ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு பெரிய பேசுபொருள் லாய் இன்னைக்கு வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க என்னபோது வேறு டாபிக் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நான் அது ஒன்றுமே இல்லை சார் ரெண்டு படம் தாராளமாக வரலாம் நம்மட்டு இருக்கிற ஆயிரம் ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஷேர் பண்ணி பண்ணுறதுல ஒன்றும் விஷயமே கிடையாது தான் சொன்னேன் எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்ன ஸ்க்ரீன் பண்ணுறங்கன்றது முக்கியம் இல்லை திங்கட்கிழமை எது தான் முக்கியம் ஆனால் அது வெள்ளிக்கிழமை படங்கள் எல்லா படங்களும் அதனுடைய தலை எழுத்து திங்கக்கிழமை முடிவு செய்யப்படும் ஸோ மக்கள் எதை அதிகரிசிக்கணும் அந்த காட்சிகளும் அந்த திங்கிழமை அதிகமாகும் இது அதிகரிச்சா அதை இது அதிகமாகும் அதை ரசிச்சா அது அதிகமாகும் அவ்வளோதான் அந்த எது தான் கேள்வி எத்தனை ரெண்டு படம் வரதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரெண்டு ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய ஆடியன்ஸ் ஃபுல்லிங் உள்ள ஹீரோஸ் அதனால வந்து அது ஒன்று யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆடியன்ஸ் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து விஜய் ஆடியன்ஸ் அஜித் ஆடியன்ஸ் எடுத்தீங்கன்னா டோட்டலி வேற வேற ஜெனராக வருவாங்க ஒரு நீங்கள் ரஜினி கமல் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி ஒன்று இருக்குல்ல சார் உங்கள் அனுபவத்தில் இதை நீங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லணும் சார் காலம் மாற்றங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பிரிஷன் வந்து ஒரு தூர்தர்ஷனில் வெள்ளிக்கெல்லாமல் பாட்டு போடும்போது எல்லாம் ரோட்டில் போய் நின்றுட்டு எட்டி விழுந்துட்டு ஏதோ ஒரு வீட்டு ஜன்னலில் தூங்கிட்டுலாம் பாட்டு பார்த்துட்டு இருந்த காலமெல்லாம் இருந்துச்சு இல்லையா வாரத்தில் ஒரு நாள் தான் பாட்டு விடுங்க அதே மாதிரி வந்து அன்னக்கிளி வரும்போது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரை மணிக்கு தான் வந்து சிலூன் ரேடியாவில் பாட்டு போடுவோம் அந்த அன்னக்கிளி பாட்டு கேட்குறக்கா சிலூன் ரேடியோவை திறந்து வச்சுட்டு அன்றைக்கி போந்துட்டு போவோம் அன்றைக்கி பார்த்து கரண்ட் போச்சுன்னு அதுவும் போச்சு இந்த மாதிரி என்ன இந்த காலங்கள் தானே அந்த அன்னைக்கு வந்து ஒரு மச்சான பார்த்தீங்களா பாட்டு கேட்கணுன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாலரை ஆறு தான் கேட்க முடியும் வேறு நேரத்தில் கேட்க முடியும் அன்றைக்கி வந்து கேசட் வந்து டேப்பர் கடை வந்தெல்லாம் கிராமங்களை வந்து சேரலை நாங்கள் இருக்கிற சின்ன ஊர்லேருந்து நான் வந்து சேரலை ஆனால் சா மத்தியம் ஞாயிறத்துக்கு நம்ம ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருப்போம் நாலு மணிக்கு கரண்ட்டு போயிடக்கூடாது இப்படிலாம் பேட்ரி இது கிடையாது இந்த ரேடியோ அதை டியூன் பண்ணி வச்சுட்டு அதில் நடுவில் குரன் ஒரு சவுண்டு வேறு வரும் இது நடுவில் ஒரு பாட்டை கேட்கணும் ஸோ அங்கேருந்து நீங்கள் எங்கே வந்திருக்குறோம் நம்ம பாட்டை ஒரு ப்ளூடூத்தில் எவ்வளோ சாதாரணமாக இன்றைக்கி போயிடும் அந்த வளர்ச்சி தான் சினிமாவோட வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஒன்றும் மற்றமே கிடையாது உலகம் வளரும்போது ஒரு சினிமா மட்டும் இப்படியாது டென்ட்டு கூட்டாயிலே நிற்கும் மகரங்களாச்சும் ரசிக்க ரசிப்பு மாறி இருக்குது டெக்னாலஜி மாறிடுது எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஸோ எதையுமே நீங்கள் வந்து குறைச்சே சொல்ல முடியாது எது எது வளரல எது மாறலை சினிமா மட்டும் மாறாமல் இருக்கிறதுக்கு சினிமா வேகமாக மாறி இருக்கு மற்றதை விட வேகமாக மாறி இருக்குது காலகட்டம் தயாரிப்பாளரின் காலகட்டமா இருக்கும் அப்புறம் ஒரு பீரியல்ல ஒரு டைரக்டர்ஸ் காலகட்டமா இருக்கும் அப்புறம் ஹீரோஸ் காலகட்டமா இருக்கும் இப்போ சொன்னீங்கன்னா இது ஒரு ஹீரோக்கள் காலகட்டம் இது திடீர்னு ஒரு பத்து டைரக்டர் டாமினேட் பண்ணுவாங்க ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் நிறைய பரதராஜா சார் பாகிராஜ் சார் மகேந்திரன் சார் அப்படி ஒரு பலம் ஒரு டேரக்டர்ஸ் டாமினேஷன் நிறைய சுத்தம் திரும்பி கொஞ்சம் அது கொஞ்சம் வீக்காகும் இது கொஞ்சம் வரும் அப்புறம் திரும்பி ஒரு நாலு டேரக்டர் வருவாங்க இந்த மாற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் காலத்திலேருந்தே இந்த நடிகருக்குள்ளே இருக்கிற அந்த ரசிகர்களுக்கான அந்த போர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போது அப்போ வந்து தேட்டர் வாசலில் போய் இப்போ வந்து ஒரு கர்ணன் படம் வந்துச்சுன்னா தேரணி பாட்டுறதாகட்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் புளியை கொண்டாந்து நீட்டுறது இப்படி அப்போலேருந்தே இந்த ரசிகர்களுக்கான போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ விஜய் சாருடைய ரசிகர்களும் அஜித் சாருடைய ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிற சண்டைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது சார் இல்லைங்க அது கிட்டத்த அது இப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு காலத்தில் வந்து சிவாஜி சாருடைய ரசிகர்களும் எம்ஜிஆரோட எம்ஜிஆர் சாரோட ரசிகர்களும் எல்லாமே வந்து இதே மாதிரி சண்டை போடுவாங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து நட்பாக இருப்பாங்க பார்த்தாலும் பரஸ்பரமாக அவங்க வீட்டுக்கு இவர் போகிற இவரு வீட்டுக்கு அவங்க இருப்பாங்க இது வந்து ஒரு ஒரு எமோஷனலான விஷயம் அது இன்றைக்கி அதே தான் பட் இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து இதை தூண்டி விடுற காலம் இல்லை இன்றைக்கி அதை தூண்டி விடுறதுக்கு சோசியல் மீடியா இருக்குது அன்றைக்கி வந்து இது யாருமே சொல்ல மாட்டாங்க அதை ஒரு போஸ்ட் ஒட்டிக்குவாங்க இந்த போஸ்ட் அவங்க கழிப்பாங்க அந்த போஸ்ட் இவங்க கிழிப்பாங்கன்ற லெவலில் தான் அந்த சண்டை இருந்துச்சு அவ்வளோதான் அதிகபட்சம் சண்டையே போஸ்ட்டு தான் இன்றைக்கி அப்படி இல்லை இல்லை சோசியல் மீடியாக்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்னா ஒரு நாலு விஷயத்தை கொளுத்தி போட்டால் உங்களுக்கு நாலு கிடைக்கும் அன்றைக்கி சோசியல் மீடியாவுக்கு எதுவும் தேவைப்படுது இல்லையா அது இல்லை இத்தனை மீடியா நூற்றுக்கணக்கான மீடியாக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் சார் இப்போ வந்து விஜயா வ அஜிதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி வைப்பாங்க நீங்கள் என்ன போட்டி வச்சாலும் வெள்ளிக்கிழமை காலையில் மார்னிங் சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க யாருன்ட்டு படம் தான் சொல்லுவோம் ஆள் சொல்லாது நீங்கள் எத்தனை சோசியல் மீடியாவில் எவ்வளோ வேணால் கரெக்டாக பண்ணிக்கிட்டுருங்க ஃப்ரைடே மார்னிங் ஷோ ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஒரு ஷோ போடு ஒரு ஷோ போடுவார் அங்கே வந்து அங்கே வந்துட்டு தெரிஞ்சிடும் யார் இது பொங்கல் அப்படின்ட்டு அவ்வளோ தானே அதுக்கப்புறம் நீங்கள் சோசியல் மீடியா என்ன பண்ணுவீங்க ஓட்டுற படத்தை தான் ஆகணும் நீங்கள் எது உடனே எது உடனே யாரை இப்போ சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது கண்டென்ட் தான் ஜெயிக்கும் கண்டென்ட் தான் ஜெயிக்க மாதிரி சார் நீங்கள் என்ன யார் வேணால் நடிக்கிட்டு சார் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு வந்து இவர் 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 படத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் நிற்கிற தே தேடல் நிற்கிறான் அவர் பேர் படத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் நிற்கிறான்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர ரிசல்ட்டு நல்லா இருந்தால் ஓடும் சார் நல்லா இல்லாத எந்த படமும் அது ஓடி கேள்வி போட்டுருக்கீங்களா நீங்கள் மொக்கை அப்படின்னு ஒரு ஹீரோ படத்தை சொல்லிடுறாங்க அது ஓடி பார்த்துருக்கீங்களா ஓடும் எப்படி ஓடுனா அதுக்கு முன்னாடி படம் என்ன பண்ணுச்சோ அதோட பாதி வசூல் பண்ணும் அதே போடச்சு நம்ம சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிக்குவோம் ஒரு விஷயம் ஆனால் உண்மை என்ன அதனால் வந்து இரண்டு படங்கள் வரட்டும் மோதட்டும் ஆரோக்கியமான போட்டி ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு பெரிய பயல்வானம் ஒரு சோப்பலாங்கி மோதலை ரெண்டு பயல்வானங்க மோதுறாங்க மோதிக்கிட்டுமே சந்தோஷம் தானே யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் நமக்கு சினிமா ஜெயிக்கும் யார் செஞ்சாலும் சினிமா ஜெயிக்க போகுது உடனே இப்போ இந்த சினிமா கண்டென்ட் இதெல்லாம் தாண்டி ஃபேஸ் வேல்யூக்காக ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது அது நீங்களும் அது போன படத்தை விட பாதி வசூலுங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி இந்த பாக்ஸ் ஆஃபீஸு எஃப்டிஎஃப்எஸ் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சாதாரண ஆடியன்ஸ் போய் இன்னு கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ ரெண்டு ஹீரோக்களும் மோதும் போது யாருடைய வசூல் அதிகமாக இருக்கணுங்கிறப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் ஒன்றும் வருதில்லை சார் இல்லை அதாங்க ப்ரெஷர் வரதான் ஏதாவது சொன்னால் யார் வசூல் அதிகமாக இருக்கிறது முதல் ஷூ தான் முடியும்னு நான் சொல்கிறேன் அதை பண்ணவே பண்ணேன் நீங்கள் வந்து ஓகே ரெசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணுதுங்க இவருக்கு மூணு நாளைக்கு ஃபுல்லு அவருக்கு மூணு நாளைக்கு ஃபுல்லு இவருக்கு இவருக்கு நாலு நாளைக்கு ஃபுல்லாக அவருக்கு மூணு நாளைக்கு ஃபுல்லு எதுவும் நடந்து ஆனால் ஃப்ரைடே ரிசல்ட் வந்தோடனே எது சரியாக அதை நோக்கி எல்லாமே மாறிவிடும் நல்லா இல்லாத படத்துக்கு தியேட்டர் வாசல் டிக்கெட் வச்சுட்டு போலவே பேர் உங்களுக்கு அவங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்ட்டு இது ரிசர்வ் பண்ணி வாங்கிட்டு போனால் நிற்பான் கேன்சலேஷன் நிற்பாங்க கவுண்டரில் வாங்க மாட்டாங்க வெளியே வந்து நிற்கிற விற்கிற நின்றுட்டு இருப்பாங்க ஏன்னா பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம் நாலு பேர் விளையாண்டுருப்பாங்க அந்த படம் நாளாக என்ன முக்காடா நான் விளையாண்டுருவாங்க இதுதான் நடக்கும் அது